வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிரித்து எழுதுக. அதாவது 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான உரைநடை பகுதியில் மொழி பயிற்சியில் முக்கியமான இடத்துல இருக்கிறது இந்த பிரித்து எழுதுக. எதுக்காக இந்த பிரித்து எழுதுகவை தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சியில் கொடுக்குறாங்கங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க அதுக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். அதாவது மொழியை வந்து முத முதல்ல குழந்தைங்க பேச்சு வழக்கிலிருந்து எழுத படிக்க கற்றுக்குறாங்க இல்லைங்களா. அப்படி படிக்க கற்றுக்கும்போது சொற்கள் வந்து பெரிய பெரியதாக இருந்தால் அவங்களுக்கு அதை படித்து பொருள் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால் அந்த மாதிரி பெரிய சொற்களை கொடுக்காம எளிமையான முறையில் பொருள் புரிகிற மாதிரி அதை பிரித்து அவங்களுக்கு புரிகிற மாதிரி உரைநடை கொடுத்துருப்பாங்க. அதுக்காக தான் அப்படியும் அந்த உரைநடையில் ஏதாவது பெரிய சொற்கள் இருந்துச்சுன்னா அதனுடைய பொருள் அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக பிரித்து எழுதுக அப்படிங்கிற பயிற்சியில் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு உதாரணமான ஒரு சொல்லை நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க பாருங்க, 20 ஆண்டு. இப்போ வந்து குழந்தைகள் வந்து 20 ஆண்டு அப்படிதான் எழுதுவாங்க. ஆனால் 20 ஆண்டு அப்படிங்கிறத சேர்த்து எழுதுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. இதுவே 20 ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது 20ங்கிறது 20 எண்ணிக்கை, அதாவது அந்த நம்பரையும், ஆண்டுங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க படித்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சொல்லாக இருக்கும். அதனால 20 ஆண்டு அப்படின்னு அவங்க தனியாக தான் வந்து தொடர்லையோ இல்லை படிக்கும்போதோ எளிமையாக அவங்களால புரிஞ்சிக்க முடியும். இதுவே வந்து ஒரு 6ஆம் வகுப்புக்கு மேலே படிக்கிற மாணவர்களுக்கு 20 ஆண்டுன்னா என்னங்கிறது அவங்களுக்கு புரியும். புரியுதுங்களா? இதனால தான் நம்ம பிரித்து எழுதுகவை சின்ன வயசில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அடுத்ததாக இந்த பிரித்து எழுதுக வந்து உரைநடையில் தான் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் இலக்கண முறைப்படி பார்த்திங்கன்னா சேர்த்து எழுதுறது தான் இலக்கணத்தினுடைய மரபு. அதாவது மரபுன்னா என்னென்னா எப்படி எழுதணும் அப்படிங்கிற முறை அறிந்து எழுதுறது தான் இலக்கண முறைப்படி அப்படியே பயன்படுத்துறது தான் மரபு. செய்யுள்ளெல்லாம் இதை தான் நம்ம பயன்படுத்தியிருக்காங்க நம்மளுடைய முன்னோர்கள் தமிழறிஞர்கள்லாம் இலக்கண மரபுபடி தான் சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பாருங்களா. பார்த்தீங்கன்னா செயற்கரிய அப்படிங்கிறதுல எப்படி பிரித்து எழுதலாம், செயல் பிளஸ் கு பிளஸ் அரிய, இப்படி தான் வந்து இந்த சொல்லை பிரித்து எழுதணும். ஆனால் செய்யுள்னு பார்த்தீங்கனாலே செய்யுளை எளிமையாக மாணவர்களே படித்து பொருள் புரிந்துக்க முடியாது. ஆசிரியர் வந்து அதை படித்து பொருள் சொன்னால் மட்டும்தான் அதை விளக்கத்தை அவங்களால உணர முடியும். அதனால தான் செய்யுளில் வந்து இந்த மாதிரி இலக்கண முறைப்படி தான் அமைப்பு இருக்கும். அதனால தான் உரைநடையில் எளிய சொற்களை பயன்படுத்தி இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னொரு விளக்கம் பாருங்களேன். ஒரு சொல்லை வந்து பிரித்து எழுதுகிறோம் அப்படின்னா எப்படி, நடுவில் ஒரு கூட்டல் குறி அதாவது ப்ளஸ் போட்டுட்டா அந்த சொல்லை வந்து ரெண்டாக பிரித்து எழுதுறதா ஆயிடுமா அப்படின்னா இல்லை. ஆனால் நிறைய மாணவர்கள் வந்து அதை தான் பண்ணுறாங்க. புரியாத குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, பிரித்து எழுதுகவா, சரி ஒரு சொல்லை வந்து ரெண்டாக பிரித்து நடுவில் ஒரு கூட்டல் போட்டால் அவ்வளோதான் அப்படிங்கிறது நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய விளக்கம் வந்து சரியாக தெரியலை அதனால தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை ரெண்டாக பிரிக்கும்போது ரெண்டுமே தனித்தனி முழு சொற்களாக பொருள் தரணும். அப்போ தான் வந்து அதை பிரித்து எழுதுக சரியான முறையாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். இப்போது வெண்மதி அப்படிங்கிறது ஒரு சொல், அதாவது ஒரே சொல் வெண்மதி. மதினா என்ன, நிலவு. வெண் அப்படிங்கிறது என்னது, வெண்மை. அதாவது நிலவு என்ன கலரில் இருக்கும், என்ன வண்ணத்தில், வெள்ளை நிறத்தில் இருக்கும் இல்லைங்களா, அதை தான் வந்து வெண்மதி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அதை நம்ம பிரித்து எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம், வெண்மை கூட்டல் மதி அப்படின்றது. இந்த மதிங்கிறது நிலவு, அது ஒரு தனி
ஒரு பெயர் சொல்லாக மாறிடுது. அடுத்து வெண்மை அப்படிங்கிறது என்னது, வெண்மைங்கிறது நிறத்தை சொல்லுது. அப்போ இது ரெண்டுமே இப்படி தனித்தனி முழு சொற்களாக பிரிந்து தனியாக நிற்கணும், அப்போ தான் அது வந்து பிரித்து எழுதுக சரி. அது இல்லாமல் இப்போ வெண் கூட்டல் மதி அப்படின்னு நம்ம எழுதுனா அது தவறாயிடும். இந்த மை வந்து ஏன் சேர்த்து எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெண்மைங்கிறது என்னது, நிறத்தை குறிக்குது. அதாவது இலக்கணத்தில் இந்த மாதிரி பிரித்து எழுதுறதுக்கு ஒன்னொன்றுக்கும் ஒவ்வொரு அந்த ஃபார்முலா சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விதி வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய வகுப்பில் இந்த புணர்ச்சி விதிகள் படிக்கும்போது அதெல்லாம் எப்படிங்கிறத விளக்கமாக கற்றுக்கலாம். ஆனால் இப்போ குழந்தைங்களாக இருக்கும்போது இந்த தொடக்கப்பள்ளி மாணவர்கள், அதாவது ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் சொன்னால் வந்து புரியாது. அதனால் பிரித்தெழுதுக அப்படின்னாலே ஒரு சொல்லை வந்து இரண்டாக பிரிக்கும்போது இரண்டும் முழுமையான வடிவம் பெறணும், அது மட்டும் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், சரிங்களா? அடுத்தது வந்து இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இப்போ வானொலி, வானொலின்னா என்ன, ரேடியோ அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது இதுக்கு ஆங்கிலத்தில் ரேடியோன்னு சொல்லுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் அந்த வானொலி அப்படிங்கிறது என்ன விளக்கம், வான்வழியாக வரக்கூடிய அந்த ஒலி சவுண்டு, அதனால தான் அதுக்கு பெயர் வானொலி. நம்மளுடைய தமிழ் பெயர்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஏதாவது ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம முன்னோர்கள் பெயரே வச்சுருப்பாங்க. எல்லா பெயருக்குன்னு சொல்ல முடியல அப்படின்னா கூட குறிப்பிட்ட சில பெயர்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதனுடைய காரணம் இருக்கும், சரிங்களா? இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், வான் கூட்டல் ஒலி. வான்னா என்ன, வான்னா வானம். ஒலிங்கிறது என்னது, அதாவது ஓசை சவுண்டு இல்லையா. இப்போ வான்ங்கிறது ஒரு தனி சொல்லாகவும் ஒலிங்கிறது ஒரு தனி சொல், இரண்டுமே பொருள் தரக்கூடிய வகையில் பிரித்து எழுதுகிறோம். அப்போ தான் அது வந்து முழுமையான பிரித்து எழுதுகவா இருக்கும், சரிங்களா? எந்த இடத்துல வேணாலும் நம்ம கூட்டல் போட்டு ஒரு சொல்லை பிரிக்கக்கூடாது, அது தவறு. இன்னும் கூடுதலான சில சான்றுகளை நம்ம இங்கே பார்க்கலாம். பாருங்கள், ஐயாயிரம், இந்த சொல்ல எப்படி பிரித்து எழுதலாம், ஐயாயிரம் அப்படிங்கும் போதே நமக்கு அதில் வந்து யோசிக்கணும், அதில் என்ன இரண்டு எப்படி பிரித்தா முழுமையான பொருள் கிடைக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். ஐயாயிரம்ங்கிறது என்னது, ஐந்து ஆயிரம், அதை தானே நம்ம ஐயாயிரம் சொல்கிறோம். அதனால தான் அதை ஐந்து கூட்டல் ஆயிரம் அப்படின்னு நம்ம பிரித்து எழுதுகிறோம். அடுத்தது தென்னாடு, தென்னாடுங்கிறது என்னது, தென்திசை. தென்திசைன்னு எதை சொல்லுவாங்க, சவுத்து, தெற்கு. அப்போது தெற்கு அப்படின்னு வந்தால் தான் அது முழுமையான ஒரு சொல்லாக இருக்கும். அதுக்கு பதிலாக தென் அப்படின்னு நம்ம சொன்னால் அதில் ஒரு முழுமையான பொருளே வராது இல்லைங்களா. அதனால தான் தெற்கு கூட்டல் நாடு அப்படின்னு சொல்கிறோம். இந்த தென்னாடில் இருக்கிற நா பாருங்களேன், ரெண்டு சொல்லி நா இருக்குது. ஆனால் அதுவே பிரித்து எழுதுகங்கள நாடுங்கிற சொல் பார்த்திங்கன்னா தன்னகரம், அதாவது தாக்கு அப்புறம் வர அந்த நா, அந்த நாம் போட்டு மாற்றி எழுதியிருக்கோம். ஏன் அந்த மாதிரி எழுதுகிறோம், நாடுங்கிறது அங்கே ஒரு தனி சொல்லாக பிரித்து எழுதியிருக்கோம். ஏன்னா ஒரு மொழிக்கு முதலாக இந்த நா தான் முதல்ல வரும். இந்த ரெண்டு சுழினா மூணு சுழினாலாம் வந்து ஒரு சொல்லோட முதல் எழுத்தாக வராது. அதனால தான் நாடுங்கிற ஒரு சொல் தனியாக பிரிஞ்சு எழுதும்போது அதுக்கு வந்து தன்னகரம் போட்டிருக்கோம், புரியுதுங்களா? அடுத்தது பழந்தமிழ், பழந்தமிழ் அப்படிங்கும்போது அதில் எப்படி வந்து என்ன இரண்டு பொருள் இருக்குது, அதாவது பழமை, பழமைங்கிறது உங்களுக்கே தெரியும், பழமையான அப்படின்ட்டு ரொம்ப காலமாக பழக்கத்தில் இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க, பழமையானது. பழமை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுகிறோம். இதை போய் பழந்து கூட்டல் தமிழ் அப்படின்னு நம்ம எழுதுனா அது தவறு. அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த மை எதுக்காக சேர்க்குறோங்கிறது உங்களுக்கு ஒரு சின்னதாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதாவது ஒரு வண்ணத்தை சொல்லும்போது இல்லை அதனுடைய அந்த சொல்லோட சிறப்பு, அதாவது குணத்தை பற்றி சொல்லும்போது அந்த சொற்களுக்கு நம்ம பிரித்து எழுதும்போது மை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி, சரிங்களா? இப்போ வந்து இந்த பழந்தமிழ்ங்கிறது என்னது, தமிழோட குணம், அது எப்படி பழமையானது அப்படிங்கிற அதனுடைய சிறப்பை சொல்கிறாங்க இல்லையா. அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பழமை கூட்டல் தமிழ். இந்த மை எங்கெல்லாம் சேர்க்கணும், இந்த வண்ணத்தை சொல்லும்போது, வடிவத்தை சொல்லும்போது, அப்புறம் அதனுடைய குணத்தை சொல்லும்போதெல்லாம் அந்த பெயர் சொல்ல பிரிக்கும்போது மை சேர்த்து நம்ம பிரித்து எழுதணும். இதை மட்டும் நீங்கள் இந்த பருவத்தில் தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு போதுமானது. அடுத்த சொல் பாருங்கள், ஓரெழுத்து.
ஓர் எழுத்து அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு சொல்ல நம்ம பிரித்து எழுதும் போதும் அந்த சொல்ல ஒரு ரெண்டு தடவை நம்ம படித்து பார்த்தோம்னாலே உங்களுக்கு தெரியும் அதுக்குள்ளே என்ன இரண்டு சொல் தனித்தனியாக பிரியக்கூடிய வகையில் இருக்குது. ஓருங்கிறது என்னது? ஒன்றே ஒன்று தான் இல்லையா? அப்போ அதை நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோம்? ஒன்றே ஒன்றுன்னு சொல்லுவோம், ஒன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அதுதான் ஒன்று கூட்டல் எழுத்து அப்படின்னு நம்ம அதை நினைவில் வச்சுக்கணும். அதை ஒரு ஒரு தனியாக பிரிக்கும் போது எப்படி முழுமையாக நம்ம பேச்சு வழக்கில் நம்ம அந்த சொல்ல பயன்படுத்துகிறோம் அதை தெரிஞ்சுக்கிட்டு பிரித்து எழுதணும்னா இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மொழிபெயர்ச்சி தாங்க. அடுத்தது சொற்பிழை. சொற்பிழைங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? சொற் கூட்டல் பிழைன்னு சொல்லுவோம், சொல்லு தானே சொல்கிறோம். அப்போது சொல் கூட்டல் பிழை. நம்ம இந்த ஒவ்வொரு பயிற்சியோ இல்லை இலக்கணமோ படிக்கும்போது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி அந்த மொழியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத யோசித்து நம்ம அதை படித்தோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்பவே எளிமையாக நம்ம நினைவில் வச்சு கற்றுக்கலாம். இப்போது பிரித்து எழுதுக எப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த பதிவில் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த பதிவில் சேர்த்தெழுதுக, இதனோட தொடர்ச்சி சேர்த்தெழுதுக தானே, நம்ம சேர்த்தெழுதுக எப்படி எப்படியெல்லாம் நம்ம அதை ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம்.